வணக்கம் மக்களே, இட்ஸ் டைம், இட்ஸ் டைம் டு கிவ் இட் பேக் மாமே. போய் பார்த்துட்டு வந்தாச்சு வாரிசு, பொங்கலுக்கு மொதல் படம் போய் பார்த்து வந்தாச்சு. நாளைக்கு துணிவு போகிறேன், அதை நாளைக்கு பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து வாரிசு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு என்டர்டெய்னர் மூவி. அது வந்து விஜயோட மூவி தான், இது வந்து படம் ஃபுல்லாக விஜய் தான் வராரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த அந்த அவங்க காமெடி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி போர்ஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த குழந்தைங்களோட இன்னொரு தடவை இதை பார்க்கணும் என் குழந்தைங்களோட அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ இந்த படம் வந்து சி நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, ஏன்னா பிரியாணியுமே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தலைப்பாக்கட்டி பிரியாணி பிடிக்கும், ஒரு சிலருக்கு தம் பிரியாணி பிடிக்கும். எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி கிடையவே கிடையாதுங்க. அதனால் ஸோ வந்து உங்களுக்கு சென்டிமெண்ட் பிடிக்காது அப்படின்லாம் நினச்சிட்டு நீங்கள் போனால், நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மன நிறைவாக இருக்கும்ன்றதான் என்னோடய கருத்து. ஸோ உங்களுக்கு அதுவும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வர்ற காரு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ இவ்வளோ பெருசாகலாம் வீடு இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப பயங்கரமான பணக்காரங்க அப்படின்ற மாதிரி காட்டி நல்லா எடுத்திருந்தாங்க. எனக்கு அவங்களோட எல்லாரோட நடிப்புமே பிடிச்சிருந்தது, பாட்டெல்லாமே நல்லா இருந்தது. ஸோ வாரிசு வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.